அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையனையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காதஹு. இந்த சேனலை ஃப்ரீயாக மொல்லமாக கோர்ஸ் எடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் இந்த வீடியோஸ் எல்லாருமே பாருங்கள். இன்ஷா அல்லாஹ், போன கிளாஸில் கொள்கைகள் முதல் படம் களிமாவை பார்த்தோம். ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாத்தை ஏற்கணும்னா முதல்ல களிமாவை நம்பணும், களிமாவை சொல்லணும் மனதால். இது எல்லாமே கரெக்டாக ஆன பிறகு இரண்டாவதாக அல்லாஹுவை நம்பணும். அல்லாஹுனா யார், அல்லாஹு பண்புகள் என்ன, தன்மைகள் என்ன, அதெல்லாமே இந்த கிளாஸில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹல்ரத் உமர் அலி அல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாங்கள் எல்லாருமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சமூகத்தில் அமர்ந்திருந்தோம். அப்போது ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், நீ அல்லாஹ்வையும் அவன் மலக்குமார்களையும் அவன் வேதங்களையும் தூதர்களையும் மறுமை நாளையும் உண்மையென நம்புறதுக்கு தான் ஈமான் என்று கூறப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நன்மையும் தீமையும் நம்மளோட விதிப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி இதையும் நம்புறது ஒரு வகையான ஈமான் சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் கொள்கை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொள்கைனா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து எந்த விஷயமா இருந்தாலுமே அதை மனதால் நம்புறது தான் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அரபியில் அக்கீதான்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் அஸ்திவாரமே நம்மளோட கொள்கை தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அல்லாவையும் சரி, அவனோட தூதர்கள், மலக்குமார்கள், மறுமை நாள், இது எல்லாமே நம்புறது தான் கொள்கை. இந்த கொள்கையில் ஒரு 1% கூட நம்ம டவுட் ஆகிடக்கூடாது. நம்ம டவுட் ஆகிட்டோன்னா நம்ம ஒரு நஷ்டவாளிகள்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒரு முகமின் நிறைய நன்மைகள் செய்கிறான், ஆனால் இந்த கொள்கையில் ஒரு சிறிதளவு அவனுக்கு டவுட் வந்துடுது, இல்லைனா ஏதோ ஒரு இதில் நம்பாமல் இருக்கான். ஸோ அந்தமாரி எந்த ஒரு நல்ல அமல் செய்தாலுமே இந்த கொள்கையில் சரியாக இல்லைன்னா அவன் வந்து ஒரு வழி தவறிய ஒரு ஆளாக மாறிடுவான். இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்மளோட இஸ்லாத்தில் உள்ள கொள்கைகளை நல்லா ஃபாலோ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். போன கிளாஸில் களிமாவை பார்த்தோம், களிமாவோட பொருள்கள் பார்த்தோம், அந்த களிமாவை நம்பணும். இரண்டாவது அல்லாஹு தாலாவை தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். அல்லாஹுனா யாருன்னு கேட்டால், அல்லாஹுன்னு சொன்னாலே நம்மளோட மனதில் வரக்கூடியது ஒன்றே ஒன்று தான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி உறுதியாக நம்பணும். அல்லாஹுன்னா ஒருத்தவன் மட்டும்தான், நம்ம படைத்தவன் இல்லை, நம்மளோட ரப்ப எல்லாமே நம்மளோட அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ் வந்து சக்தி உடையவன், அவனோட சக்திக்கு நிகராக யாருமே இருக்க முடியாது. அல்லாஹோட கேரக்டர், அதான் உள்ளமையும் சரி அல்லாஹோட தன்மையிலையும் சரி, யாருக்குமே நிகர் கிடையாது. அல்லாஹ் தனித்திருக்கக்கூடியவன். அல்லாஹ் ஒரு பேருக்கு நன்மை நாடணும், ஒரு பேருக்கு வந்து லாபத்தை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடு இருந்தால் அது ஆகுன்னு சொன்னாலே உடனே அதை வந்து ஆகிவிடும். அதேமாரி ஒரு மனிதனுக்கு வந்து தீமையை கொடுக்கணும், அவனுக்கு நஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடு இருந்தால் அதேமாரி அவனுக்கு நடந்து தீரும். ஸோ அதனால் எந்த ஒரு முயற்சி செய்தாலுமே சரி, அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு நல்லதை நாடி இருக்கான்னு, ஆனால் ஜின்களாலோ இல்லைனா மனிதர்களோ நம்மளுக்கு அந்த நல்லதை வந்து கெடுக்க நினச்சாங்கன்னா அல்லாஹ் நாடி இருந்தால் அது யாராலுமே தடுக்க முடியாது. இந்த இதை நம்பிக்கையை நல்லா நம்ம மனதில் பதிய வைக்கணும். அல்லாஹ் தாலாவுக்கு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதோட பொருள்களோ இல்லைனா உதவியாளர்களோ யாருமே தேவையில்லை. அல்லாஹ் ஒருவன் இருந்தால் மட்டும் போதும். அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, செய்ய முடியாதுன்னு அந்த செய்ய முடியாத விஷயத்தை கூட அல்லாஹ் தாலாவில் செய்ய முடியும். அல்லாஹ் தாலாட்ட நீங்கள் எந்த ஒரு துவா கேட்டாலுமே சரி, அல்லாஹ் தாலா செவியுறுகிறேன்னு, அதாவது எந்த ஒரு துவா இருந்தாலுமே அல்லாஹ் ஏற்று அந்த துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் பாவங்கள் எல்லாமே மன்னித்து நிறைவேற்றுகிறவன். அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு உள்ளமை தன்மைகள் இவ்வளோ இருக்கிறதுனால தான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன், தகுதியானவன் சொல்கிறாங்க. குரானிலே அல்லாஹு தாலா கூறுகிற எதுவும் இல்லை. ஸோ இந்த லைன்லேயே நம்ம எல்லாத்துக்குமே வந்து மீனிங் தெரிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு இணையாக யாருமே வைக்காதீங்க. அல்லாஹ்கிட்ட மட்டும் துவா கேளுங்க. அல்லாஹோட தன்மைகளும் சரி உள்ளமையும் சரி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம மனதளவில் அல்லாஹை நம்பணும். குர்ஆனில் சூரத்துல் ஹல் பஹரா 2வது அத்தியாயத்தில் 163வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன். அல்லாஹ்க்கு இருக்கிற அன்புக்கு இணையாக யாருமே கிடையாது. நம்மளோட தாய் தந்தைக்கு 70 மடங்கு மேலே அல்லாஹ் வந்து நம்ம மீது அன்பு செலுத்துகிறான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்க்கு நம்ம உண்மையாகவும்
நல்லது செய்யக்கூடிய ஒரு முகமீனாகவும் நம்ம இருக்கிறோம். அல்லாஹுக்கு தவிர வணக்கத்துக்குறன் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியும். இரண்டாவதாக அவன் உயிருடன் இருப்பவன். நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள் மாதிரி ஒரு மரணிக்கக்கூடிய நாளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தான் நம்மளை படைத்தவன், அவனுக்கு எந்த ஒரு காலக்கெடுவுமே கிடையாது. அதேமாரி அல்லாஹுக்கு சிறு உறக்கமோ இல்லைனா ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளதையும் சரி பூமியில் உள்ளதையும் சரி அவனுக்கே உரியது. கியாமத் நாளில் யாருமே சரி எல்லோருமே அவங்கவுங்க செய்த நன்மைகளும் சரி தீமைகளும் சரி அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். சரி நம்மளோட ஃப்ரெண்டு தானே, நம்மளோட தாய் தந்தையர் தானேன்னு சொல்லிட்டு நம்ம போய் பரிந்துரை செய்ய முடியாது. அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும். அதுவும் ரசுல்லா மூலமாக தான் செய்ய முடியும். அல்லாஹோட ஆசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா வானங்களையும் பூமியையுமே ஃபுல்லாக சுற்றி இருக்குமா, அந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும்னு சொல்லி குர்ஆன்ல அல் பஹ்ரா சூராவில் சொல்லியிருக்காங்க. 7வது அத்தியாயம் 54வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், உங்கள் இறைவன் ஆகிய அல்லாஹுவே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான், பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான், இரவை பகலால் அவன் மூடுகிறான், பகல் இரவை வேகமாக தொடர்கிறது, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தனது கட்டளையால் கட்டுப்படுத்தினான். கவனத்தில் கொள்க, படைத்தலும் கட்டளையும் அவனுக்கே உரியன. அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுவின் பாக்கியம் பொருந்தியவன். இன்ஷால்லா இப்படிப்பட்ட ஒரு இறைவன் அல்லாஹுவை மட்டுமே நம்ம வணங்கணும். இன்ஷால்லா அல்லாஹ்விட்ட வந்து ரகசியமாகவும் சரி பணிவுடனும் சரி பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். ஸோ இன்ஷால்லா நம்மளோட எந்த ஒரு தேவை இருந்தாலுமே சரி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ் நாடினால் அது உடனே நடந்துவிடும். இன்ஷால்லா பொறுமையாகவும் தொழுகை கொண்டும் துவா கேளுங்கள். அல்லாஹுக்கு 99 அழகிய திருப்பெயர்கள் இருக்குது. அந்த பெயர்களை வந்து சொல்லி நம்ம துவா கேட்டோன்னா இன்ஷால்லா நம்மளுக்கு அல்லாஹ் தரக்கூடியவன் நாடுவான்னு சொல்லிட்டு குர்ஆனில் அல்லாஹ் தாலா சொல்கிறான். அல்லாஹு பெயரில் ஒரு பொய்யை வந்து சொல்கிறான், நான் தான் வந்து இறைவனிடம் வந்து வந்தவன், நான் தான் ஒரு தூதர், இந்தமாரி நான் தான் வந்து வசனங்களை எழுதுனேன், இந்தமாரி சில பொய்ய வந்து சில பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர சில பேர் வந்து அல்லாஹோட பேரில் பொய்யை இட்டு கட்டுறவங்களுக்கு என்ன வேதனை நடக்கும்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் 6வது அத்தியாயம் 93வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இந்த மரண தருவாயில் வானவர்கள் வந்து அவனோட உயிரை வந்து கைப்பற்றத்துக்கு வருவாங்க. அப்போ அதை வரக்குள்ள வானவர்கள் வந்து தம்மளோட கையை விரித்து, நீ தானே வந்து அல்லாஹ், நீ தானே வந்து வசனங்கள்லாம் எழுப்புனேன்னு சொன்ன, நீனே உன்னோட பொய்யை வந்து உண்மையாக ஆக்குன்னு சொல்லிட்டு அவனே வந்து அவனோட உயிரை வந்து கைப்பற்றத்துக்கு சொல்லுவாங்க. இன்றைய தினம் உனக்கு வேதனை உட்பட்ட தினம், நீ தானே அல்லாஹு தாலாவை பொய் கட்டி சொன்ன, நீனே உன்னோட நீனே உன்னோட உயிரை வந்து எடுன்னு சொல்லிட்டு வானவர்களாமே வேதனை செய்வாங்க. அல்லாஹுவை மறுப்புறவங்க வந்து சில பேர் சொல்லுவாங்க, அல்லாஹுக்கு வந்து மகன் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, மனைவி இருக்குது, இந்தமாரி. ஆனால் குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லிடுறான், அல்லாஹுக்கு வந்து மகனும் இல்லைனா பிள்ளைகள் மனைவி மக்கள் இந்தமாரி யாருமே கிடையாது. அல்லாஹ் தனித்திருக்கக்கூடியவன், வணக்கத்துக்குரியவன். அல்லாஹுக்கு யாருமே சரி தேவையற்றவன் தான். நம்மளுக்கு தான் வந்து தேவை, அல்லாஹ்வை தேவை. நம்ம ஏதாச்சும் ஒரு செயலை செய்யணும் சரி நம்ம யார்கிட்டையாச்சும் டிபெண்ட் பண்ணியிருப்போம் இல்லைனா யார்ட்டாச்சும் உதவி கேட்போம். ஆனால் அல்லாஹு தாலா தனித்திருக்கக்கூடியவன். அல்லாஹ் நல்ல பல இடங்களில் வந்து குர்ஆனில் வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ் வணக்கத்துக்குரிய தகுதியானவன் சொல்லி. நம்ம குர்ஆனில் ஓதுனாலே நிறைய சான்றுகள் நம்மளுக்கு தெரியும். இப்படிப்பட்ட இறைவனை வந்து இணை மறுப்பவர்கள் வந்து மறுக்கிறார்கள். இன்ஷால்லா நம்மளும் இணை மறுக்காமல் அல்லாஹுவை நம்பணும். சிலர் மக்கள் வந்து அல்லாஹ்வை இப்போ நம்புறது கிடையாது. ஆனால் வேதனை தரக்கூடிய அந்த நாள் கியாமத்து நாள் வரக்குள்ள அல்லாஹ்கிட்ட எல்லாருமே கேட்பாங்களாம், எனக்கு நான் இப்போ தான் வந்து கண்ணால் பார்த்துட்டேன், என்னோட முன்னோர்கள் செய்த பாவங்களினால நானும் அதே நம்பிட்டேன், எனக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கூட நான் இன்னும் ஒரு உலகத்தில் போய் உன்னை வணங்கக்கூடிய ஆளாக நான் மாறுவேன். அப்படி சொல்லக்குள்ள அல்லாஹோட பதில் என்ன அப்படின்னா, எல்லா பப்பாளிகிட்டையும் சரி அல் படைத்தவன் வந்து ரொம்ப அன்பு மிக்கவன், இறக்க முடியவன், கண்ணியமிக்கவன். ஆனால் அல்லாஹு தாலா சைத்தான்கிட்ட ஒரு கொள்கைகளை வாக்கு கொடுத்ததுனால தான் அல்லாஹு தாலா நம்மளை இந்த அளவுக்கு சோதிக்கிறான். அவன் பக்கம் சைத்தான் பக்கம் போகிறதுனால தான் அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இன்ஷால்லா நம்ம எந்த ஒரு பாவங்கள் செய்திருந்தாலுமே சரி அல்லாஹ்கிட்ட உடனே போய் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், வணக்கத்துக்குரியவன். முஸ்லீம்களாகிய முஹ்மினான்களாகிய சில நம்பிக்கை கொள்ளாமல் இருந்திருந்தால் இந்த வீடியோ இன்ஷால்லா நம்பிக்கை விட்டு நம்புகிறேன்.
இன்ஷால்லா எல்லாருமே நம்ம கொள்கைகளை இரண்டாவதாக அல்லாஹு தாலாவை வந்து ரொம்ப ரொம்ப நம்புவோம். மூன்றாவது கொள்கைகள் மாணவர்களை பற்றி அடுத்த டாபிக்ஸில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு.